வணக்கம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுகா அலுவலகத்தில் இருநர் இன மக்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது விருதாச்சலம் பொன்னாடம் திட்டக்குடி மங்களப்பேட்டை கமாபுரம் ஆகிய பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இருளர் இன மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களின் தொழிலாகிய பாம்பு பிடித்தல் கூடை முனைதல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வந்த இவர்கள் பாம்பு பிடிப்பதை அரசு தடை செய்த காரணத்தால் தற்போது அவர்கள் மற்ற பொதுமக்கள் போல் விவசாயம் கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இவர்களுக்காக அரசு பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதோடு சிறப்பு சலுகைகளையும் அளித்து வருகிறது இதனைத் தொடர்ந்து கல்வியிலும் பின்தங்கியுள்ள அவர்களுக்கு தினம்தோறும் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் மற்றும் பல தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் மூலம் மாலை நேரத்தில் மாலை வகுப்புகள் நடத்தப்பட்டு கல்வி கற்றுத்தரப்பட்டு வருகிறது அதன்படி கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் திட்டக்குடி பன்ருட்டி காட்டுமன்னார் கோவில் குறிஞ்சிப்பாடி விருத்தாச்சலம் ஆகிய தாலுகாக்களில் இருபது மையங்கள் அமைக்கப்பட்டு இருபது ஆசிரியர்களை கொண்டு எண்ணூறுக்கும் மேற்ப இருளரீனம் பிள்ளைகளுக்கு மாலை நேர வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டுமன்றி மாணவர்களின் மனதை ஒருநிலைப்படுத்த சூப்பர் யோகா கற்றுத்தரப்படுகிறது அதிகரிக்கவும் கூர்மையான ஞாபக சக்தி மற்றும் மன ஒருமைப்பாட்டிற்கு உதவுகிறது மேலும் மூளையின் இடது பகுதியையும் வலது பகுதியையும் சமப்படுத்தி சக்தி ஊட்டுவதற்கு இந்த சூப்பர் பிரெயின் யோகா பயன்படுகிறது இது மட்டுமன்றி மாணவர்களின் உடல் நல ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டு தினம்தோறும் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து நிரம்பிய தானியங்கள் வழங்கப்படுகிறது கடலூர் மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முயற்சியை போன்று அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டால் மக்களிடையே காணப்படும் வேறுபாடுகள் மறைந்து எதிர்காலம் வளம் பெறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை